ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் வெதர் நியூஸ் சேனல். தமிழகத்தில் 15 மாவட்டங்களுக்கு கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கு. இன்று உங்கள் மாவட்டத்தில் மழை வாய்ப்பு எப்படின்னு பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வானிலை பற்றிய தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ள மாவட்டங்கள் நீலகிரி, தேனி, திண்டுக்கல், சேலம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர் மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை வரை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. மிதமானது முதல் சற்று கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ள மாவட்டங்கள் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி ஆகிய மாவட்டங்களில் இன்றைக்கு பொறுத்தவரை மிதமானதிலிருந்து சற்று கனமழை வரைக்கும் பதிவாகக்கூடும். நீலகிரி, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்கள் நம்ம கனமழையில் பார்த்துருந்தோம். தொடர்ந்து நமக்கு சேலம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர், திருப்பத்தூரில் ஒரு நல்ல கனமழையும், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி ஆகிய மாவட்டங்களில் மிதமானதிலிருந்து சற்று கனமழை வரைக்கும் பதிவாகக்கூடும். இந்த மிதமானதிலிருந்து சற்று கனமழை என்று அறிவிக்கக்கூடிய மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்கு, ஒரு சில இடங்களில் மிதமான மழை வரைக்கும் பதிவாகக்கூடும். வட தமிழக உள் மாவட்டங்களில் கனமழை வரை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. வட தமிழக உள் மாவட்டங்களான வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் தொடர்ந்து நமக்கு மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஒரு சில மாவட்டங்களில் நமக்கு கனமழை பதிவாகக்கூடும். குறிப்பாக திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையெல்லாம் நமக்கு நல்ல கனமழை வரை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் நமக்கு மிதமான மழையும் ஓர் இடங்களில் சற்று கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் ஆகிய மாவட்டங்களில் கூட நமக்கு நல்ல மழை எதிர்பார்க்கலாம். திருப்பூர், ஈரோடு பொறுத்தவரை நமக்கு திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் வடக்கு பகுதிகளில் ஒரு நல்ல கனமழையும், தெற்கு பகுதிகளுக்கு ஒரு மிதமானதிலிருந்து சற்று கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து நமக்கு ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களையும் நம்ம மழை எதிர்பார்க்கலாம். வட தமிழக கடலோர மாவட்டங்களில் மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் பதிவாகும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் நமக்கு வந்து ஒரு மிதமானதுலேருந்து சற்று கனமழை வரைக்குமே பதிவாக வாய்ப்பு இருக்குது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுலாம் மாலை இரவு நேரங்களில் நமக்கு நல்ல மழை எதிர்பார்க்கலாம். அதே போல் கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களிலும் தொடர்ந்து நமக்கு மாலை நேரங்களில் மழை வாய்ப்பு பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பெரும்பாலான இடங்களில் மாலை நேரங்களில் காற்றுடன் கூடிய மழை வந்து பதிவாகக்கூடும். ஒரு சில இடங்களில் நமக்கு மழை மட்டும் பதிவாகும், ஆனால் ஒரு சில இடங்களில் காற்றுடன் கூடிய மழை பதிவாகும். சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை வரை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிடங்களில் சற்று கனமழையும் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் நம்ம பார்த்துருந்தோம். திருச்சிராப்பள்ளி இது போன்ற புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி இது போன்ற மாவட்டங்களில் மிதமானதுலேருந்து கனமழை வரைக்குமே பதிவாக வாய்ப்பு இருக்குது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் பெரும்பாலும் நமக்கு லேசானதுலேருந்து மிதமான மழை வரை பதிவாகும். ஒரு சில இடங்களில் ஓரிடங்களில் சற்று ஆங்காங்கே மட்டும் கனமழை வரை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் கனமழை வரை பதிவாகக்கூடும். குறிப்பாக நீலகிரி, கோவை, தேனி ஆகிய மாவட்டங்களில் நமக்கு நல்ல மழை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்குமே இந்த நீலகிரி, கோவையில் நல்ல கனமழை பதிவாகக்கூடும். அதே போல் தேனி மாவட்டம் பொறுத்தவரை கம்பம், போடி, நாயக்கனூர், பெரியகுளம் ஆகிய பகுதிகளில் நமக்கு நல்ல கனமழையும் மற்ற பகுதிகளுக்கு ஒரு மிதமான மழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குது. கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மழை பதிவாகும், மிதமான மழை வரை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்கள் மேலும் மழை வந்து தீவிரமாகக்கூடும். தென் தமிழகம் பொறுத்தவரை மிதமானது முதல் கனமழை வரை பதிவாக வாய்ப்புள்ளது. குறிப்பாக ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை இது போன்ற மாவட்டங்களில் நமக்கு மிதமானதுலேருந்து சற்று கனமழை வரைக்குமே பதிவாக வாய்ப்பு இருக்குது. அதே போல் மதுரை, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களிலும் கூட மழை எதிர்பார்க்கலாம். திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்கள் பொறுத்தவரை மிதமான மழை வரை பதிவாகக்கூடும். தொடர்ந்து நமக்கு தென் தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் மழை அளவு படிப்படியாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. செப்டம்பர் 2வது வாரத்தில் மீண்டுமாக தமிழகம் முழுவதும் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். அப்பொழுது தென் தமிழகத்தில் நமக்கு நல்ல மழை எதிர்பார்க்க முடியும். காற்றின் வேகம் பொறுத்தவரை இயல்பான அளவு இருக்கக்கூடும். காற்றின் வேகம் பொறுத்தவரை நமக்கு வந்து அதிகபட்சமாக வீசுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. எப்பொழுது போல நமக்கு ஒரு இயல்பான அளவு வந்து காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. செப்டம்பர் 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பதிவாகக்கூடும். செப்டம்பர் 2 மற்றும் 3, அதாவது இன்று மற்றும் நாளை,
தேதிகளில் நமக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையுமே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழகத்தில் வரும் நாட்களில் மழை மேலும் தீவிரமாகும். தொடர்ந்து நம்ம தமிழகம் பொறுத்தவரை மழை மேலும் தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இன்று மற்றும் நாளை மழை தீவிரமாக இருக்கும். அதன் பிறகு செப்டம்பர் 4, 5, 6, 7 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் பெரும்பாலும் நம்ம ஒரு மிதமான மழை வரை எதிர்பார்க்கலாம். ஒரு சில மாவட்டங்கள் மட்டும் சற்று கனமழை வந்து பதிவாக வாய்ப்பு இருக்குது. அது தொடர்ந்து எந்தெந்த மாவட்டங்கள் செப்டம்பர் 4-7 வரைக்கும் எந்தெந்த மாவட்டங்கள் சற்று கனமழை அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சேனலில் அறிவிக்கிறோம். தமிழகத்தில் வரும் நாட்களில் மழை மேலும் தீவிரமாக வாய்ப்பு இருக்குது. அதுதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். வரும் நாட்களில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலைகள் வங்கக்கடலில் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. செப்டம்பர் 1 இறுதியில் நமக்கு ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி நமக்கு நல்ல மழை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. தமிழகத்திலும் மழை வந்து பதிவாகும். இருந்தாலும் இதன் காரணமாக தமிழகத்திலும் மழை எதிர்பார்க்கலாம். வடக்கு ஆந்திரா மற்றும் ஒரிசா ஆகிய மாநிலங்களில் தொடர்ந்து கன முதல் மிக கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக இந்த வரக்கூடிய அடுத்தடுத்து உருவாகக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக தமிழகத்திலுமே கூட நமக்கு மழை பதிவாகும். இருந்தாலும் நம்ம பார்க்கும்போது இந்த ஒரிசா ஆந்திரா பகுதிகளுக்கு நல்ல மழை தீவிரமாகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களும் அந்த மாநிலங்களுக்கும் நமக்கு வந்து மழை வந்து தீவிரமாகக்கூடும். மிக கனமழை முதல் ஒரு சில இடங்களில் அதிக கனமழையுமே பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. இந்த கேரளா, மகாராஷ்டிரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் நமக்கு மழை மேலும் தீவிரமாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ந்து நம்ம தமிழகத்தில் மழை வந்து நீடிக்கக்கூடும். இன்று முதல் தமிழகத்தில் மழை வந்து அதிகப்படியான மழை வந்து பதிவாக வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம், கடந்த 24 நம்ம ஏற்கனவே பார்க்கும்போது பெரும்பாலான மாவட்டங்கள் ஒரு மிதமான மழை வரைக்கும் பதிவாச்சு. ஆனால் இன்னிலிருந்து வரக்கூடிய நாட்களில் நமக்கு ஒரு நல்ல மழை பதிவாகும். தொடர்ந்து பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையுமே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடந்த 24 பெய்த மழை அளவு 31/8/2021 முதல் 1/9/2021 வரை தோகை மலை, கரூர் மாவட்டம், ஏத்தாப்பூர், சேலம் 4 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாயிருக்கு. நாகப்பட்டினம், நாமக்கல், காரியாப்பட்டி, விருதுநகர், தாத்தையங்கார்பேட்டை, திருச்சிராப்பள்ளி, மதுரை விமான நிலையம், மதுரை, பெண்ணாகரம், தருமபுரி, கொடுமுடி, ஈரோடு, பொன்னேரி, திருவள்ளூர் 3 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாயிருக்கு. இந்தந்த மாவட்டங்களில் செய்யாறு, திருவண்ணாமலை, திருப்பூர், சோளிங்கர், ராணிப்பேட்டை, கும்பகோணம், தஞ்சாவூர், திருப்பத்தூரில் நம்ம சிவகங்கை மாவட்டத்தில், அதே போல் மதுராந்தகம், செங்கல்பட்டு, திருமயம், புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர் மழை வரைக்குமே பதிவாயிருக்கு. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் இன்றையிலிருந்து மழை வந்து மேலும் தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவலாஞ்சி, நீலகிரி, கோவிலாங்குளம், விருதுநகர், வேலூர், பாடலூர், பெரம்பலூர் மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. தொடர்ந்து நமக்கு மழை அளவு இந்த எல்லா மாவட்டங்களுமே நமக்கு மழை வந்து தொடர்ந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகே, எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளவு மழை வந்து பதிவாகியது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். அடுத்ததான் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. வங்கக்கடல் பகுதிகள் 2/9/2021 வட தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள் 2/9/2021 முதல் 5/9/2021 வரை தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் சில சமயங்களில் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வானிலை அறிக்கை நம்ம கேட்டோம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற்றுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வானிலை பற்றிய தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லைவ் செக்ஷனில் சந்திக்கலாம். இன்றைக்கி நைட் மறக்காமல் 7 PM நம்ம லைவ் செக்ஷனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.